நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்ஆர்டி ரிக்ரூட்மெண்ட் ஜாப் 2023 ஒரு மாபெரும் வேலை வாய்ப்பான அவர் வச்சுருக்காங்க. அதாவது தமிழ்நாடு ரூரல் டிபார்ட்மெண்ட்டில் தெரிவிக்கப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலை வாய்ப்புங்க. ரெகுலர் பேசிஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. நிரந்தரமான ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலை வாய்ப்புங்க. 6000 காலிடத்துக்கான வேலை வாய்ப்பு வந்து அதிகப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பான ஜாப் லொக்கேஷன் எந்த டிஸ்ட்ரிக்ட் ஆல் டிஸ்ட்ரிக்ட் மற்றும் ஆல் ஓவர் தமிழ்நாட்டு போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வந்து இந்த போஸ்ட் வந்து வேகன்சி வந்து அறிவிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ இந்த வேலை அப்போ நான் போஸ்ட் நேம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் சேலரி டீடெயில் செலெக்ஷன் ப்ராசஸ் அப்ளிகேஷன் வீசா அப்ளை பண்ண டேட் இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக பார்க்குறது முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இந்த வேலை அப்படின்னா போஸ்ட் நேம் பார்க்கலாம். போஸ்ட் நேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ரெக்கார்ட் கிளர்க் டிரைவர் இன்னும் டிஃப்ரெண்ட் டைப்பான போஸ்ட்டு வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. டோட்டல் காலியிடங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்பான போஸ்ட் டிஃப்ரெண்ட் டைப்பான டிஸ்ட்ரிக்ட் டிஃப்ரெண்ட் டைப்பான வேகன்சியில் வந்து அறிவிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8th பாஸ் டு எனி டிகிரி 8th பாஸ்லேருந்து தொடங்கி டிகிரி முடிச்சிருக்க வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு. இந்த வேலை வாய்ப்புக்கான வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 37 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 18லேருந்து 37 வயசு உள்ளவங்க யார் வேணாலும் இந்த வேலை வாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். மாத சம்பளம் சேலரி டிகிரி பார்த்தீங்கன்னா பே லெவல் பர் மந்த்துக்கு வந்து 15,700 தொடங்கி 62,000 வரைக்கும் ஸ்டார்டிங் பர் மந்த் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து ஊரக வளர்ச்சித் துறையிலிருந்து காலியாக உள்ள ஓட்டுநர் அலுவலக உதவியாளர் பணியிடங்களுக்கான நிரப்பலாம் என வந்து அனைத்து மாவட்டமும் வந்து உத்தரவிட்டிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க. நம்ம அப்ளை பண்ணுறவங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ மற்றும் மெடிக்கல் டெஸ்ட் தென் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் கிடையாது ஓஎம்ஆர் சீட்டில். அதனால் கண்டிப்பாக வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து அமௌண்ட் ஏதாவது கொடுத்து தாங்க போகிற மாதிரி வந்து அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. இல்லைனா வந்து உங்களுக்கு ஆள் பிடியதாக இருந்தால் இந்த வேலை வாய்ப்பு ஈஸியாக வந்து நம்ம ஜாப் வாங்க முடியும். இந்த வேலை வாய்ப்புனா அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நோ ஃபீஸ் ஃபார் ஆல் கேட்டகரின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அப்டேட் சூன் சொல்லியிருக்காங்க. கூடி சீக்கிரம் இந்த வேலை வாய்ப்புனு அப்டேட் வந்து வெளியாகப்படும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு அப்கமிங் கவர்மெண்ட் வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்ம ஷார்ட் நோட்டீஸ் லிங்க் அண்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்குறோம். ஆஃபீஸியல் வெப்சைட் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி இந்த வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம்.